हाई फ्रेंड्स वेलकम टू नागास वर्ल्ड इनके नम्बर चेनल और सूपरान सैड डिश् वह पाकपो अभी प्लामूस फ्रै सो अम्मा एप्ली अब पाकल वांग मकल पाती प्लामूस 65 எங்கள் வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா எப்போ போனாலும் நானும் அப்படி இதை கேட்டு சாப்பிடுவேன் எங்கள் அம்மாட்ட ஏன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாப்பாவோட ஃபஸ்ட்டு பர்த்டே அன்றைக்கி எங்கள் வீட்டில் ஃபங்க்ஷன் பண்ணுங்க சென்னையில். அப்போ பார்த்தீங்கன்னா பலாமூ 65 போட்டேங்க பாருங்க மம்மி மம்மி பலாமூ 65 பண்ணோம். இங்கே நிறைய பேர் சாப்பிட்டுட்டு என்னங்க வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்குது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது இன்னும் இருக்கா கொடுங்க கொடுங்கன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுருந்தாங்க வீட்டுக்கு. இல்லை அன்னைக்கு வீட்டுக்கு ஏன்னா நம்ம கொஞ்சம் சினிஃபீல்ட் லைனில் இருக்கிறனால கொஞ்சம் சினிமா கெஸ்ட்டெல்லாம் நிறைய பேர் வந்தாங்க. நான் அப்போ எங்கள் அம்மா சொன்னாங்க இது வந்து இப்படி தான் செய்யணும் அப்படின்ட்டு. ஸோ அதை பார்த்து நிறைய பேர் டிப்பி அடிச்சு செஞ்சுட்டு சூப்பராக இருக்கலாம் சொல்லியிருக்காங்க. அம்மா இதை வச்சு என்ன நம்ம செய்யலாம் அந்த பலாமூசை வச்சு? இதை வச்சு உருமா செய்யலாம், புளிமா செய்யலாம், கோலா உருண்டை செய்யலாம், எல்லாமே நம்மளுக்கு நம்ம என்ன இஷ்டப்படுறோமோ அதை செஞ்சு சாப்பிடலாம். இது இது எது எதுக்குமா நல்லது இந்த பலாமூசை? இது வந்து வயிறு வெந்ததுக்கு வாய் புண்ணா இருக்குல்ல அதுக்கு சாப்பிடலாம். மக்களே பலாமூஸ் வந்து சென்னையில வந்து நாங்க வாங்க போனோம்னு ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்குது கோயம்பேடு மார்க்கெட்ல. அப்ப ஆனா வந்து இது பாருங்க சரி ஓகே அம்மா வந்து இதெல்லாம் கட் பண்ணி முடியட்டும். கட் பண்ணி இங்கே தண்ணியில் அம்மா போட்டுட்டு இருக்காங்க அந்த பாலெலாம் பிரிஞ்சு போகணுங்கிறதுக்காக. இது கட் பண்ணி சும்மா வெளியில் வச்சோம்னா கருத்து போயிடுது அப்படியாம்மா? கருத்து போயிரு, அதனால இதில் தண்ணியில் போட்டுட்டு இருக்காங்க. அப்புறம் வந்து இதில் வந்து 65 மசாலா மிக்ஸ் பண்ணி இதை எவ்வளோ நேரமாக ஊற வைக்கணும்? இதை வந்து வேக வைக்கணும் மஞ்சத்தூள். அப்படியா? ஃபர்ஸ்ட் வேக வச்சுட்டா அரை வேக்காடு வேக வச்சுக்கணும். சரி ஓகே இது அம்மா கட் பண்ணி முடியட்டும், அடுத்து ப்ராசஸ் நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு வந்து நம்ம ஃபேமிலிக்கு வந்து மகி பாஸ்தா பண்ணி கொடுக்க போறோம். எல்லாம் பாஸ்தாக்காக வெயிட்டிங்ல இருக்காங்க. இன்னைக்கு மகி தான் அம்மாக்கு செஞ்சு கொடுக்க போய் சாப் பண்ணு போ பார்க்கலாம். இத வந்து கழுவிட்டு வேக வைக்கிறதுக்காக தண்ணி ஊத்துறேன். இத வேக வைக்கும்போது கொஞ்சம் மஞ்சள் உப்பு கொஞ்சம் வேகிறதுக்காக அதுல சாரணுங்கிறதுக்காக. அப்புறம் மசாலா போடும்போது பத்தலனா போட்டுக்கலாம். இத மூடி போட்டு விசில் வரணும்னு தேவை கிடையாது, சும்மாவே வேக வைக்கலாம். அதை சும்மா வேற ஏதாவது மூடி போட்டு அரை வேக்காடு வந்தால் போதும். இப்போ நான் அடுப்பு பற்ற வைக்கிறேன். ஓகே இது வெந்ததுக்கு பிறகு பார்க்கலாம். அதே அளவு வெந்ததே போதும். இது இதை இறக்கி இதை வந்து மசாலாலாம் போட்டு பிளாங் 65 பண்ண போகிறேன். தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு இதை ஆறுனதுக்கு அப்புறம் தான் மசாலா பொடி போடணும். ஆமாம் இதை ஆறுனதுக்கு அப்புறம் தண்ணியை ஃபில்டர் பண்ணி ஆறுனதுக்கு அப்புறம் மசாலா 65 மசாலா போட்டு எவ்வளோ நேரம் ஊற வைக்கணும்? ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சு. ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுட்டு எடுத்து டேரெக்டாக ஃப்ரை பண்ண போயிடலாம். சரி ஓகே அம்மா ஆஃப் பண்ணிட்டாங்க, அதை ஃபில்டர் பண்ணிட்டாங்க. இது வந்து வெந்து வேக வச்சு ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கோம். இதில் உப்பு போட்டிருக்கோம் ஏற்கனவே. இந்த பொடியிலையும் உப்பு இருக்கும், அதனால் இப்போ வந்து உப்பு போட தேவையில்லை. ஆக்சுவலாக இது வந்து 65 மசாலா பொடி. 65 மசாலா பொடி எவ்வளோ எவ்வளோ? அரை பாக்கெட் போடுவோம். 2 ஸ்பூன் அரை பாக்கெட் போட்டால் போதும். 1 காய் லைட்டாக கொஞ்சம் லெமன் சாறு, இஞ்சி பூண்டு பேஸ்ட். இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டால் தான் டேஸ்ட்டாக இருக்கும், அதனால் 1 ஸ்பூனுக்கு போட்டால் போதும். இப்போ வந்து இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். இதை வந்து இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சு இது 5 நிமிஷம் ஊற விடுவோம். ஊற விட்டால் தான் இதை அந்த மசாலா வந்து இதில் வந்து இதாகும். இப்போ என்னம்மா பண்ண போகிறோம்? இப்போ வந்து சட்டி அடுப்பில் வச்சுருக்கோம். சட்டி அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் ஊற்ற போகிறோம் பொரிக்கிறதுக்கு. பொரிக்கிறதுக்காக இது ஆல்ரெடி பொரிச்ச ஆயில், ஸோ அதையே நாங்கள் ஊற்ற போகிறோம். ஏன்னா அதை பொரிச்சுட்டு வேஸ்ட்டாக போயிடக்கூடாதுல்ல, அதனால் முடிஞ்ச அளவு சீக்கிரம் பொரிச்ச எண்ணெயை காலி பண்ணிடணும். போதுமாம்மா எண்ணெய் ஆகிட்டோம். சரி எடுக்கும் போது காட்டுறேன், நல்லா வறுக்கணும். வெந்துருச்சாமா? ஃப்ரை ஆயிடுச்சா? நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை எடுக்க போறோம். ஓகே மாமியார் நல்லா வறுத்து எடுத்துட்டாங்க.
என்ன தங்கம் சாப்பாடு அடி தங்கம் ஏண்டி தங்கம் சிச்சோ வர பாஸ்தா சாப்பிட்றியா சரி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்படி பார்த்தா தான் கலர் சூப்பராக இருக்கு இதுதான் இதோட ஒரிஜினல் கலர் செம்மையாக இருக்கலாமா பார்க்க நான் ஒன்னே ஒன்று சாப்பிட்டு பார்த்தேன் செம்ம சாஃப்டாக இருக்கு சாஃப்டாக மேலே கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கு அவ்வளோதான் எடுத்தாச்சு எடுத்தாச்சு இது வந்து சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்டாக இருக்கும் செஞ்சு சாப்பிட்றதுக்கு இதை வந்து நீங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எங்களுக்கு சொல்லுங்கள் செம்ம டேஸ்டாக இருக்கும் அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டி இது பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வந்துருச்சா தேங்க்யூ